தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் சனிக்கிழமை நவம்பர் 4ஆம் தேதி பலத்த மழை பெற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கையாக 12 பேரிடர் மீட்பு படைக்குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. வெள்ளிக்கிழமை காலை 8 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரத்தில் 80 மில்லிமீட்டர் மழையும், கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகரில், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, ராதாபுரம், காக்காச்சி ஆகிய இடங்களில் தலா 70 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. இந்நிலையில் மாநிலத்தில் 19 மாவட்டங்களில் சனிக்கிழமை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வளிமண்டல மேடலுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சனிக்கிழமை நவம்பர் 4ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த அல்லது மிக பலத்த மழையும், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், திருப்பூர், ஈரோடு, தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழையும், ஒரு சில நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழையும் பெற வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 400 வீரர்கள் கொண்ட 12 பேரிடர் மீட்பு படைக்குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையொட்டி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வெள்ளிக்கிழமை ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் கூறுகையில், வடகிழக்கு பருவமழையின் இதுவரை இல்லாத காலத்தில் ஒரு மாவட்டத்தில் அதிகமான மழைப்பொழிவும், 30 மாவட்டங்கள் குறைவான மழைப்பொழிவும், 7 மாவட்டங்கள் இயல்பான மழைப்பொழிவும் ஏற்பட்டுள்ளது. மழையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தகவல்களை பரிமாறிக்கொள்ள மாநில மாவட்ட அளவில் அவசரகார செயல்பாட்டு மையங்கள் இயங்கி வருகின்றன. மாநில மையத்தை 1070 என்ற எண்ணிலும், மாவட்ட மையத்தை 1077 என்ற எண்ணிலும் கட்டணம் இல்லாமலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் 94 45 86 98 48 என்ற கைபேசி வாட்ஸ்அப் மூலமும் புகார்களை பதிவு செய்யலாம். பேரிடர் காலங்களில் பொதுவான எச்சரிக்கை தகவல்கள் பொதுமக்களுக்கு அனுப்பப்படும். தமிழ்நாட்டின் முக்கிய அணைகளான வைகை, பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, கிருஷ்ணகிரி, சாத்தூர் அணைகளிலும், சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செங்குன்றம், செம்பரம்பாக்கம் மற்றும் தோவாய் கண்டிகை நீர்த்தேக்கங்களிலும் 75% மேல் நீர் இருப்பு உள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, கோவை மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் 400 வீரர்களை கொண்ட 12 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன என தெரிவித்தார் அவர்.